மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக்வித் கோமாளியை பற்றி ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த ஒரு ஷோ தான் குக்வித் கோமாளி. இந்த ஷோவோட சீசன் 5 ரீசெண்டாக தொடங்கியிருந்துச்சு. இந்த ஒரு சீசனில் வெங்கட் பட் மாஸ்டர் கிடையாது, அவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் வழக்கம் போல் கோமாளிஸ் கொஞ்சம் இருக்காங்க, அண்ட் சமைக்கிற நிறைய பேர் விஜய் டிவி மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. இந்த ஒரு ஷோ ஆரம்பித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வரவேற்பை பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வெங்கடேஷ் பத் மாஸ்டர் இந்த ஷோல இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ஒரு காரணத்தினாலே நிறைய பேர் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எப்படி இந்த ஷோக்கு வந்தார், நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரு ரொம்பவே கான்பிடன்ஸாக ஒரு சில விஷயங்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் சொல்லியிருக்காரு. ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணி அந்த போஸ்டருக்கு கீழே கேப்ஷனாக என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா போட்டிருக்காரு. அண்ட் அந்த பைக்ல அவர் உட்கார்ந்திருக்க தோரணையை பார்க்கும் போதே தெரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் டைரக்டா வெங்கடேஷ் பட் மாஸ்டர் தான் கலாய்க்கிறாரு போல. ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த ஷோல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்தாரு. அதே போல ப்ரொடக்ஷன் டீமும் வெளியே போயிருந்தாங்க. இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா அவருக்கு ப்ரொடக்ஷன் டீம் கூட ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கும், குறிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே போல வெங்கடேஷ் பட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியா பேஜில் உண்மை ஒரு நாள் வெல்லும், உங்களெல்லாம் ஏமாற்ற மாட்டேன், நானும் ஒரு ஷோவில் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டூப்பு குப் டாக் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே தான் போட்டி போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஷோ ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்கே தான், யாரை மக்கள் அக்செப்ட் பண்ணி பெருசாக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு கிளாஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் குக்கு வித் கோமாளியில் பொருந்துறாரா, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ரஜினிகாந்த் சார் படத்தோட கூலி டீசரை கலாய்ச்சாரு அப்படிங்கிறது ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் கார்த்திக் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் இப்போ வர கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது, இதோ வரான் அதோ வரான் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும், பழைய படங்கள் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை சாங்காக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு தான் கமர்ஷியல் ஃபிலிமை ஒப்பேத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வெங்கட் பிரபு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ண கரெக்டாக அந்த டைம் கூலி டீசர் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் ரஜினி சார் படத்தை கலாய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு வெங்கட் பிரபு சார் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்ன மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு தெரியும், ஒரே மாதிரியான கமர்ஷியல் படம் வந்தால் எப்படி நல்லா இருக்கும், வித்தியாசமாக கொடுக்கணும், அதை தான் கார்த்தி சொல்லியிருந்தாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அந்த அக்செப்ட் பண்ணதுக்காக எடுத்து போட்டனே தவிர இன்னாரை கலாய்க்கணும் அப்படின்லாம் நான் எடுத்து போடலை, நிறைய படங்கள் வரட்டும் நல்ல படங்கள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு வழியாக இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு, ஆனால் ரசிகர்கள் டைரக்டாக தான் கலாய்ச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.